நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவராத்திரி உற்சவத்தில் இன்று விஜயதசமி திருநாள். தனக்கு ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றான் மகிஷன். பெரும் சக்தி வாய்ந்த நம்மை பலவீனம் கொண்ட பெண்ணால் அழிப்பது என்பது கனவிலும் கூட நடைபெறாது என்ற ஆணவத்துடன் அலைந்தான். அவனது ஆணவம் அளிக்க துர்காவாக அவதரித்து வெற்றி பெற்ற திருநாளே விஜயதசமி நன்னாள். விஜயதசமி நன்னாளை வெற்றிக்குரிய நாள்னு சொல்வாங்க. இன்று புதிய கலைகள் கற்பதை பற்றி திருமதி ரேவதி சங்கரன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். விஜயதசமி அன்னைக்கு எந்த ஒரு புதிய கலையை தொடங்கினாலும் அது நல்லா அமோகமா வளரும் அப்படிங்கிறது நம் நாட்டு நம்பிக்கை. அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி தருவாங்க, நாட்டியம் ஆரம்பிப்பாங்க, ஓவியக்கலை பயில்றதுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள்னா விஜயதசமி தான். அன்னைக்கு மட்டும் பிள்ளைங்க எல்லாரும் சரஸ்வதி மேல ஒரு பாட்டை பாடுவாங்க. இதையே நான் விஜய் டிவி மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இது ரொம்ப எளிதானது, யார் வேணால் கற்றுக்கலாம், ஈஸியாக பாடிடலாம். வரவீணா மிருது பாணி வானருகலோச்சனுராணி சுருச்சிரபம் பரவேணி சுரநூத கல்யாணி நிருபம சுபகுணலோலா நிரத ஜயா பிரதசீலா வரதா பிரிய ரங்கநாயகி வாஞ்சித பலதாயகி சரசீஜா ஜன ஜனனி ஜெய ஜெய ஜெயா. நவராத்திரி உற்சவத்தில் சென்னை பல்லாவரத்தில் இருக்கும் திரு பத்ரி நாராயணன் அவங்க வீட்டு கொழுவதாங்க பார்க்க வந்திருக்கோம். அன்பு, ஆனந்தம், அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை உணர்த்துற மிகப்பெரிய பேரானந்தம். அந்த பேரானந்தமே இந்த கொலு. கொலு என்பது பொது, அதில் ஆண்களுக்கும் பெரும் பங்கு இருக்கு. புது தீம், புது செட், ஒன் மேன் ஷோன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒன் மேனை இங்கே பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கொலுனா அதிகமான ஆசைகள் இருந்திருக்கு. நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது சிகரெட் பேக்கெட்டில் இருக்கிற ஜிகினாவை தான், காசு கிடையாது எனக்கு, சிகரெட் பேக்கெட்டில் இருக்கிற ஜிகினாவை வச்சு தான் கொலு பண்ணியிருக்கேன். கொலு பார்க்குறதுக்குன்னு அந்த தெரு ஃபுல்லாக வருவாங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், வாட்டர் ஃபால்ஸ், களிமண்லே பண்ணி இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். இயற்கைக்குள்ளே இருக்கிற சக்தியெல்லாம் இவ்வளோ அதிசயமாக இருந்தால் ஆறறிவு உள்ள மனிதனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னு தேடும்போது தான் பல விஷயங்கள். அங்கே பாருங்கள், அந்த ஆமை, ஆமை குட்டி மேலே உங்களுக்கு தெரியுது, ஆனால் அது அந்த குட்டி தைரியமாக நிற்குது, ஆனால் தாமரைகள்லாம் கஷ்டப்பட்டு மிதக்குது. அந்த ஆமை குட்டி தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாமல் அதனுடைய தாய் தான் முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளும் நம்மை காப்பாற்றுற ஒரு அதிசய பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்துருப்பீங்க, முதல்ல இருக்கும்போது கடல் கடல் ஆழ்கடலில் கிடைத்த முத்து கிளிஞ்சல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்தது. அதே போல் கிறிஸ்டல்ஸ், ஒவ்வொரு கிறிஸ்டல், ஒரு கிறிஸ்டல் உங்களுக்கு அந்த சிவலிங்கம் போல் ஒரு கிறிஸ்டலை காமிச்சேன் இல்லையா, அதுக்குள்ளே பஞ்சவர்ணம் இருந்தது. அந்த ஒரு சின்ன கிறிஸ்டலுக்கு பஞ்சவர்ணம் இருக்குன்னா, ஒரு அறிவு இல்லை கல்லுக்கு இருக்குன்னா, ஆறறிவுக்குள் நமக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்கும், அந்த சக்தி ஏன் யாரும் காட்ட மாட்டேன்றாங்கன்ற எண்ணம் உருவாச்சு. நான் சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொலு வச்சுருந்தேன், முதல்ல அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன் கொலுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேடினதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கும் இப்போ பண்ண ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள்,
பத்ரகாளி பல பாம்புகள் இருக்கு, அவ கெட்ட சக்தியை தாக்குறா. அதே போல் காலபைரவர் நமக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தை தாக்குறாரு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலான்ற ஒரு தத்துவம். ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே வந்தது. நான் ஒருவனாகவே இந்த குகையெல்லாம் பண்ணேன், ஒவ்வொரு நாளும் குனிஞ்சு குனிஞ்சு வரும்போது எழுந்துக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும், குழந்த மாதிரியே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம மனசு கூட குழந்தை போல் இருந்துச்சுன்னா அந்த தெய்வீக சக்தியை அடையலாம். இந்த உலகத்தில் பல தத்துவங்களை நாம் அறிய வேண்டுமென்றால் அதற்கான வழிமுறைகளை தான் அடைய முடியுன்றதுக்காக தான் இந்த குழந்தையை வச்சுருக்கேன். ஒரு குழந்தை நமது எமோஷனல் கண்ட்ரோலையும், அனதர் குழந்தை நம்ம சென்ஸ் கண்ட்ரோலையும், இன்னொன்று மைண்ட் கண்ட்ரோலையும், இன்னொன்று கர்மா கண்ட்ரோலையும், கடைசியானது மாயை அந்த கண்ட்ரோலையும் காட்டும் சக்தியாக அமைஞ்சிருக்கு. இந்த குழந்தைகள் மூலமாக நாமும் பல சக்திகளை தெரிந்து கொண்டால் காஸ்மிகா மனோத்சகா, மனோத்சகான்றது சான்ஸ்கிரிட் நேம், காஸ்மிகா அப்படின்னு இட்டாலியன் நேம். ஸோ ஒன்று வெஸ்டர்னுக்கும் ஒன்று இந்தியனுக்கும் ஸ்டைலில் கலந்து கொடுத்தது காரணம் காஸ்மிக்கில் உள்ள அந்த சக்தி உன்னுள் இருப்பதை உணர்ந்தால் நீ காஸ்மிக்கையே வெல்லலாம். இதுதான் அந்த இந்த குலுவுக்கு வரவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய பாடம். அதே மாதிரி ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் கையில் எடுக்கும்போது ஜில்லுன்னு இருக்கும், சிலது வந்து ஹீட்டாக இருக்கும், சிலது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், சிலது கை வச்சவொடனே மாறக்கூடியதாக இருக்கும். அப்போது நாமும் உண்மையையும் நன்மையையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரிடம் பழகினால் நம்மை காக்கும் அந்த தாய், அதாவது இந்த குலுவின் ஆதாரமே சக்தி தான், அந்த சக்தியின் நிலையை அடைவோம். அதனால் நாம் நம்மால் முடிந்தவரை தாய் போன்ற ஒரு சக்தியாக மற்றவர்களை அரவணைத்து கொண்டு குழந்தை போன்ற ஒரு சக்தியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் இந்த தசரா தினத்தில் அனைவருடைய வாழ்க்கையிலும் மாபெரும் அதிசயமும் ஆச்சரியமும் பிளஸ்ஸிங்ஸும் கிடைத்து உயர்வார்கள். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவராத்திரி நாட்களில் முப்பெரும் தேவியர்களின் பாடல்களை பாடுவது, அவங்களுடைய சரித்திரத்தை படிப்பது, இப்படி நிறைய இருக்கு. இன்னும் என்னென்ன? திருமதி சிந்துஜா சந்திரமௌலி சொல்றாங்க. விஜயதசமி நன்னாள், ஆயுத பூஜை, விஜயதசமின்னு நாம் அத்தனை பேரும் ஜுவலிக்கக்கூடிய நன்னாள். இரவு சக்தி ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்தம். நம்முடைய பகல் நேரம் சிவஸ்வரூபம் அப்படிங்கிறதும் தத்துவார்த்தம். பகலும் இரவுமாக சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் இந்த உலகத்தை வழி நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த உலக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தத்துவார்த்தமாக இருக்கு. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்திதுமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிகர விரிஞ்சாதி பிறபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. இந்த நவராத்திரி வைபவத்தில் இந்த தாயார் எத்தனை ரூபம் கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான விஷயங்களை பார்த்தோம். முதல் நாள் தொல்லைகளை நீக்கும் குமாரியாகவும், இரண்டாம் நாள் தனதானிய வளம் அளிக்கக்கூடிய திருமூர்த்தியாகவும், மூன்றாம் நாள் பகை ஒழிக்கும் கல்யாணியாகவும், நான்காம் நாள் கல்வி வளர்ச்சிக்கான ரோகிணியாகவும், ஐந்தாம் நாள் துன்பம் நீக்கும் காளிக்காவாகவும், ஆறாம் நாள் செல்வ வளர்ச்சி தரும் சண்டிக்காவாகவும், ஏழாம் நாள் தனதானிய நல விருத்தி தரும் சாம்பவியாகவும், எட்டாம் நாள் பயத்தை நீக்கக்கூடிய துர்கையாகவும், ஒன்பதாம் நாள் சர்வ மங்களமும் தரக்கூடிய சுபத்ராவாகவும், பத்தாம் நாள் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாகவும் லோகக்ஷேமத்திற்காக நலங்களை இந்த விஜயதசமி நன்னாளில் வாரி 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 வழங்குறாளாம் இந்த ஜெகஜனனி. ஐக்கிய சிவசக்தி ஸ்வரூபத்தில் லோகக்ஷேமத்திற்காக இந்த விஜயதசமி நன்னாளில் தன்னுடைய அனுகிரகத்தை வாரி வாரி பக்தர்களுக்கு பொழியறா. மதா பராசக்தி வையம் எல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னை எல்லால் ஆரமக்கு பாரினிலே, ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே, ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே, வேதாவின் தாயே
மிக பணிந்து வாழ்வோமே வேதாவின் தாயே, மிக பணிந்து வாழ்வோமே. மலையில் தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள், மலையில் தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள். உலகிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள், நிலையில் உயர்த்திடுவாள் நேரே அவள் பாதம். தலையிலே தாங்கி தரணி மிசை வாழ்வோமே, தலையிலே தாங்கி தரணி மிசை வாழ்வோமே. ஸ்ரீ ஜெகன் மாதாவே திரிகால ரூபிணியாக திகழக்கூடிய அம்பிகை, அவளுக்கு தான் விஜயா அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ தசமியே இன்றைய நாள் நம்ம கொண்டாடக்கூடிய விஜயதசமி. மூன்று சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டு அத்தனை பேருக்கும் நன்மைகளை வாரி வாரி கொடுத்து அருள் பாலிக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. முப்பெரும் தேவிகளும் நமக்கு கருணை கூர் வடிவமாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய திருநாள். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மலரடி பணிவாயே தினமே, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. இன்றைக்கு தொடங்கக்கூடிய எந்த காரியமும் சகல சித்தி பெறும் தசமி என்று விருச்சிக லக்னத்தில் தான் நம்ம ஆயுத பூஜைன்னு சிறப்பாக கொண்டாடுறோம். மக்களும் தங்களுடைய வீட்டிற்கு சொந்தமான வாகனங்கள், வீடு அத்தனை இடத்துலையும் சந்தன குங்குமம் வைத்து அந்த தெய்வத்தையே கொண்டாடி மகிழ இந்த விஜயதசமிக்கு இன்னொரு வைபவமும் உண்டு. ராமச்சந்திரமூர்த்தி சீதையை இழந்து கிஷ்கிந்தாவை அடைந்து நாரத மகரிஷினுடைய உதவியுடன் நியமத்தோட உபவாசம் இருந்து நவராத்திரி பூஜை பண்ணினாராம். எங்க கிஷ்கிந்த மலை மேல ராமச்சந்திரமூர்த்தி பண்ண அந்த சமயம் தேவி மகிழ்ந்து அஷ்டமி தினத்தன்று நள்ளிரவில் காட்சி கொடுக்குறா. எப்படி மகிஷாசுர மர்த்தினியா தேவி ராமச்சந்திரமூர்த்திக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்றாம். மகிஷாசுர மர்தினி மந்தகமணி மங்களவர பிரதாயினி சரசி ஜன்னாப சோதரி சங்கரி பாயி மாம் சரசி ஜன்னாப சோதரி. மகிஷாசுர மர்தினியாய் தேவி ராமச்சந்திரமூர்த்திக்கு காட்சி கொடுக்க அதனுடைய பலனாக தன்னுடைய சக்தி அம்சத்தையும் வெற்றியும் உனக்கு நல்குவேன் அப்படின்னு அனுகிரகம் பண்றா. விஜயதசமி அன்று ராமபிரானும் ராவணனை வெற்றி கொண்ட நாளும் விஜயதசமி நன்னாள் தான். ராவணனுடைய இஷ்ட தெய்வமும் அம்பாள் தான். ராவணனுடைய இஷ்ட தெய்வம் துர்கா. 18 கரங்களோட சங்கு சக்கரம் கதை வாழ் கேடயம் அம்பு வில் பாசம் சகிதமாக மகிஷாசுர மர்தினியாக ராவணனும் பூஜை பண்ணியிருக்கான். ராவணன் பண்ணின பூஜா பலத்தினால ராவணனுடைய தேருக்கு அம்பாளே சாரதியா வரா. எதிர்க்க ராமச்சந்திரமூர்த்தி நிக்கிறார். இந்த வார்த்தை ராமச்சந்திரமூர்த்தி கேட்கிறார், தாயே எனக்கு வெற்றி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்தியா, இப்ப எதிரி பக்கம் போய் நிக்கிறியே அப்படின்னு சொல்ல, கதிரேதனுடைய கண்கள் இரண்டையும் துர்கைக்கு சமர்ப்பிப்பேன் அப்படின்னு எப்ப சொன்னாலும் அதே க்ஷணம் துர்காதேவி ராமபிரான வந்து அடையறா. அதர்மத்தை அழிக்க வந்த மகிஷாசுர மர்த்தினி அல்லவா, அவன் தன்னுடைய பக்தனாக இருந்தானும் அவன் அதர்மம் பண்ணினதுனால தர்மத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக ராமச்சந்திரமூர்த்தியுடன் இருந்து வைபவத்தை கொண்டாடினாளாம். வனவாச காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் கூட நவராத்திரி வைபவத்தை கொண்டாடினார்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வனவாச காலத்தில் தான் பஞ்சபாண்டவர்கள் முறையே நவராத்திரி பூஜை பண்ணி குருக்ஷேத்திர போரில் வெற்றி பெற்றார்கள்னு பார்க்குறோம். கவி காளிதாசரும் அபிராமி பட்டரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நவராத்திரி பூஜை பண்ணி ஸ்ரீ அம்பாளுடைய பரம கருணையை பெற்றவர்களே. விஜயதசமி அன்று கல்வி கற்க சிறப்பான நாள். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நேற்றைய தினம் நாம் பூஜை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அத்தனை பூஜை புஸ்தகங்களையும் இந்த பூஜைக்கு முன்னாடி வைத்த புஸ்தகங்கள்லாம் இன்றைய தினம் புனர்பூஜை பண்ணி தான் அந்த புஸ்தகங்களை மறுபடியும் எடுக்கிறது நம்முடைய பாரம்பரிய வழக்கம். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முதல் முதலாக அக்ஷராபியாசம் இன்னைக்கு பண்ணுவார்கள். நெல்லில் ஆச்சாரியரை கொண்டு சரஸ்வதி மந்திரத்தை எழுதி அந்த குழந்தைக்கு ஞானம் வளரணும்னு சரஸ்வதி தேவியை வேண்டிக் கொண்டு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக இன்றைய நாளை தேர்ந்தெடுப்பர். சரி, இது என்ன தமிழ்நாட்டில் மாத்திரம் தானா, எங்கெங்கு இந்த விஜயதசமியை வெற்றி விஜயமாக கொண்டாடுகிறார்கள்னு பார்க்கலாம். தமிழ்நாடு மாத்திரமல்ல, ராஜஸ்தானில் கூட விஜயதசமி விழாவை வேறு விதமாக கொண்டாடுறா. அங்கே அஹேரியா அப்படிங்கிற பெயரில் இதே விஜயதசமியை கொண்டாடுகிறார்கள். தசமி அன்று வன்னிமர
வைபவம் தான், வன்னிமர பூஜை தான் தசமி அன்னைக்கு. இந்த விஜயதசமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் ஆயுதம் மற்றும் வன்னிமரத்தை பூஜிக்கக்கூடிய அரசர்கள் எதிரிகள் மீது வேட்டையாடுதல் போன்ற நிகழ்ச்சியும் நடத்தி மகிழ்கிறார்கள். மராட்டியருடைய ஆயுத பூஜையை இதே ஆயுத பூஜையை சிலாங்கன் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறார்கள். ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரும் கூட தசரா மற்றும் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த சமயம் பல்வேறு போட்டிகளும் விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன நமக்கு தெரிய வருது. குறிப்பாக இந்த நாள் தான் குத்து சண்டை, யானை ஏற்றம் முதலியன சிறப்பிடம் பெறும். விஜயநகர மன்னர்கள் நடத்தின தசரா, இந்த விஜயதசமி வைபவத்தை அந்த சமயம் அந்த நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போர்ச்சுகீஸ் சுற்றுப்பயணி பேயி அப்படிங்கிறவர் தன்னுடைய பயண குறிப்பில் எழுதியிருக்கார். எத்தனை அழகாக விஜயநகர மன்னர்கள் இந்த நவராத்திரி பூஜையும் இந்த துர்கா பூஜை விஜயதசமியும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அப்படின்னு ரொம்ப விரிவாக எடுத்துரைச்சிருக்கார் அந்த நூலில். கொல்கத்தா உள்ளிட்ட வட மாநிலங்களில் முக்கிய தலைநகரங்களில் முக்கிய இடங்களில் துர்கா பூஜையாக இந்த சரஸ்வதியை கொண்டாடி மகிழ்ந்த மறுநாள் இந்த விஜயதசமியை துர்கா பூஜையாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். எந்த இடத்துல பார்த்தாலும் இன்றைய தினம் விஜயதசமி அன்னைக்கு வட மாநிலங்களை ஜே ஜே துர்கே ஜே ஜே துர்கேங்கிற கோஷமும் விண்ண முட்ட தேவியினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய விதமா துர்கையினுடைய சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். நம்ம பார்த்துருக்கோம் விநாயக சதுர்த்திக்கு விநாயகருக்கு விசர்ஜனம் பண்ணக்கூடியதான காட்சியை. ஆனால் வட மாநிலங்களில் இன்றைய தினம் விஜயதசமிக்கு துர்கையினுடைய சிலைகளை எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைக்கிறது வழக்கம். கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற தத்துவார்த்தத்தை விளக்கக்கூடிய விஷயமா இது நமக்கு கிடைக்கிறது. துர்கா தேவி துரித நிவாரிணி, துர்கா தேவி துரித நிவாரிணி, துர்கா தேவி துரித நிவாரிணி, துர்கா தேவி. அந்த தாய் யாராம்? இந்த துர்கா ஸ்வர்கா பவர்க சௌக்கியதாயினி, சுரேஷ பாலினி சலபம் ஜனனி, சுரேஷ பாலினி சலபம் ஜனனி, துர்கா தேவி துரித நிவாரிணி, துர்கா தேவி. சில கோவில்களில் வன்னிமரத்துடன் கூடிய வாழை கட்டி விஜயதசமி அன்று பூஜிப்பார்கள். பாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்தின் போது தங்களுடைய ஆயுதங்களை ஒரு வன்னிமர பொந்தில் மறைச்சு வச்சு இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் அந்த ஒழிச்சு வச்ச ஆயுதங்களை எடுத்தார்கள் அப்படிங்கிறார்கள். நவராத்திரி வைபவத்தில் இந்த நவராத்திரி விழாவில் கொலு வைக்கப்பட்ட பொம்மைகளில் ஒன்றிரண்டை படுக்க வைத்துவிட்டு பின்னர் கொலுவை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். அதாவது இன்றைய தினம் இன்றைய இரவு பாலை நிவேதனம் பண்ணி ஏதாவது ஒரு படியில் வச்சுடணுமா, அதை தொடர்ந்து கொலு பொம்மைகளில் ஏதானும் ஒரு ரெண்டு பொம்மையை படுக்க வச்சுடணும், மறுநாள் அத்தனையும் எடுத்து அடுத்த நவராத்திரிக்கு தயாராகலாம். எப்படி அனைத்து பொம்மைகளுக்கும் மந்திர ஆவிருத்தி உண்டு அப்படிங்கிறார்கள். ஏதோ வெறும் மண்பொம்மை இல்லை, இதுக்கு மந்திர ஆவிருத்தி உண்டு அப்படிங்கிறார்கள் மகான்கள். இன்றைய தினம் இந்த தசமி அன்னைக்கு தேங்காய் தானத்தினால சக்கல ஐஸ்வர்யங்களும் கிட்டுங்கிறோம். அன்னை மகிஷாசுரனை 9 நாட்கள் விடாமல் போர் பண்ணுறா. 9 நாட்கள் போர் பண்ணி இன்றைய தினம் விஜயதசமி அன்னைக்கு தான் ஜெயிச்சிருக்கா. தக்ஷன் யாக குண்டத்திலிருந்து தாட்சாயணியான பார்வதியை தூக்கிய உக்ர சிவன் தோளிலிருந்து அம்பாளுடைய ஒரு ஒரு உறுப்பும் கீழே விழுறது இல்லையா, ஒரு ஒரு உறுப்பும் கீழே விழ பாரத பூமியில் ஒன்று ஒன்றும் சக்தி பீட்ட பார்க்கிறோம். 51 சக்தி பீடங்கள் இந்த தாயாருடைய இந்த ஒரு ஒரு உறுப்பும் விழுந்த நாள் இந்த விஜயதசமி நன்னாள். இப்படி இந்த தாய் ஒரு ஒரு அனுகிரகம் அந்தந்த பீடங்களில் தேவி பராசக்தி தேஜஸ்வரூபிணியாக கோடி சூரிய பிரகாசத்தோடு அருள் பாலிக்க 51 சக்தி பீடங்களையும் நவராத்திரிகளில் தன்னுடைய அருளை வாரி வாரி பொழியறா. இந்த 9 நாளும் துர்கையா லக்ஷ்மியா சரஸ்வதியா நாம் அத்தனை பேரும் கொண்டாடி மகிழ்ந்த தெய்வம் நமக்கு வெற்றியே நல்கி நமக்கு ஞான வைராக்கிய சித்தி மோட்சத்தையும் கொடுக்க. ஆக மொத்தம் இன்றைய விஜயதசமி நன்னாள் வெற்றி வீரம் செல்வம் கல்வி அத்தனையும் தரக்கூடிய சுப நாள். அந்த ஆதிபராசக்தியே லோக ஜெகன் மாதாவாக போற்றி மங்களம் பாடுவோம். அன்னை 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 அன்பினுக்கும் மங்களம், ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோட்டி மங்களம், என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்று வைக்கும் சிற்சிவைக்கு மங்களம் 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 மங்களம். வெள்ளை தாமரையில் வெண்மை உடையில் 4 கரங்களை வேதமாகவும்,
என் எழுத்தை கண்களாகவும் வீணையை ஓங்கார மந்திரமாகவும் கொண்டுள்ள ஞான தேவியான சரஸ்வதி தேவியின் சரித்திரத்தை பார்த்தோம். நவராத்திரி உற்சவத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவராத்திரி உற்சவத்தின் விஜயதசமி நன்னாளில் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரப்பட்டினம். இங்க இருக்கிற முத்தாரம்மன் கோயில்ல தசரா திருவிழா ரொம்பவும் பிரபலமானதுங்க. முத்தாரம்மன் கோயில்ல ஆண் பெண் பேதமின்றி தங்களை அம்பாளாக பாவித்து அலங்கரித்து திருக்கோயிலுக்கு நாடி ஆடி ஓடி வரும் அலங்கார திருவிழா. நம்முடைய நவராத்திரி உற்சவம் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.